ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கபடி வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸோட எலைட் ரீடெயின் பிளேயர்ஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸோட நியூ எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம சேனலில் கபடி அப்டேட்ஸ் போட போகிறோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் கபடி அப்டேட்ஸும் தொடர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தலைவாஸோட எலைட் ரீடெயின் பிளேயர்ஸோட ரிவ்யூ தான். தமிழ் தலைவாஸ் எலைட் ரீடெயினர்ஸில் ஒருத்தவரை தான் ரீடெயின் பண்ணாங்க. அது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளோட லாஸ்ட் கேப்டன்னு கூட சொல்லலாம், அஜிக்யா பவார். இவரை தான் தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணாங்க. இவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன சீசன் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தார். அதுவும் எஸ்பெஷலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆர் ட்ரைவ்லலாம் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு 22 மேட்சஸ் போன சீசன் ஆடிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா 141 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம அஜிங்கே பவரோட ஸ்டாட் சொல்லுது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும், அஜிங்கே பவர் ஒரு தரமான பிளேயருங்க. அவரை நம்ம தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணது நல்ல விஷயமா, ஒரு தரமான மூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் அஜிங்கே பவரை தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணது ரொம்பவே நல்ல மூணு நான் சொல்லுவேன். அது ஒரு தரமான மூணு சொல்லுவேன். ஏன்னா அவரால் செகண்டரி ரைடராகவும் விளாட முடியுது, அவரால் நல்ல கேப்டனாகவும் விளாண்டார். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவான் சராவத்துக்கு இன்ஜுரி ஆகுது ஃபஸ்ட் மேட்ச்சில், அடுத்து சாகர் கேப்டன் ஆகும், அவருக்கும் இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த செமிஃபைனல் பிளே ஆஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, அஜிக்கே பவர் தான் நம்ம கேப்டனாக இருந்தார். ரொம்பவே நல்லா கேப்டன்ஸும் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் டிபார்ட்மெண்ட்லேயும் ரொம்பவே நல்லா பண்ணார் அஜிக்கே பவர். எஸ்பெஷலி தமிழ் தலைவாஸ்க்கு டூவார் டை ரைட்ஸில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார்னு நான் சொல்வேன். ஏன்னா அவர் வந்து டூவார் டை ஆல்மோஸ்ட் அண்டர் ஸ்டேக் ரேட் மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அது மாதிரியான பிளேயர் தான் அஜிக்கே பவர், நல்ல ரைடருங்க. ஸோ என்னையை பொறுத்தவரையும் தமிழ் தலைவாஸ்க்கு அஜிக்கே பவரோட ரீடென்ஷன் ஒரு தரமான ரீடென்ஷன்னே சொல்லுவேன். அதுவும் இந்த தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிரெல்லாம் 6 பாயிண்ட் எடுப்பார் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு எக்ஸலண்ட் மூவ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் அஜிக்கே பவரை ரீடெயின் பண்ணது ஒரு தரமான மூவ் நான் சொல்லுவேங்க. அப்படிப்பட்ட பிளேயர் தான் அவர் தமிழ் தலைவாஸ்க்கு. அது அவர் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில். நமக்கு அஜிக்கே பவர் மாதிரி ஆல் நான் கன்ஃபார்ம் தமிழ் தலைவாஸ்க்கு தேவை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு அஜிக்கே பவரோட ரீடென்ஷன் நல்ல மூவ் நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸ்க்கு அஜிக்கே பவரோட ரீடென்ஷன் ஒரு தரமான மூவா அப்படின்னு நீங்கள் மறக்காமிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூ எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர்ஸ் அந்த கேட்டகரியில் போயிடலாம். இதில் எத்தனை பேரை தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 பேரை தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேந்தர் கண்டோலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமான்ஷு நர்வால், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜட்டின் போகத். இவங்க 3 பேரை தான் தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நரேந்தர் கண்டோலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யாருப்பா இந்த நரேந்தர் கண்டோலா அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் தெரியும். போன வாட்டி தமிழ் தலைவாஸ் சீசனில் ஒரு ஸ்டார் பிளேயர், ஒரு ஸ்டார் ரைடர்னா அது வந்து நரேந்தர் கண்டோலா தான். போன சீசன் தான் அவரோட டெபியூட் சீசன் கூட சொல்லும், அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாதும். பவன் சராவத்து ஃபஸ்ட் மேட்ச்சில் இன்ஜுரி ஆனதும் இவர் தான் நம்மளோட பிரைமரி ரைடராக வருவார்னு யாருமே நினச்சி பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவர் தான் போன சீசன் தமிழ் தலைவாஸோட பிரைமரி ரைடராகவும் இருந்தார். இவர் 23 மேட்சஸ் விளாண்டு 249 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அது மாதிரியான பிளேயர் தான் நரேந்தர் கண்டோலா. என்னையை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலோட ரீடென்ஷன் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு தரமான ரீடென்ஷனாக அப்படிங்கன்னா, ரொம்பவே தரமான ரீடென்ஷனுங்க. ஒரு யங்ஸ்டர் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் போன சீசன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் இவரை ரீடெயின் பண்ணது என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான ரீடென்ஷன் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இவரோட ரீடென்ஷன் ஒரு தரமான ரீடென்ஷனானு. அடுத்தது தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமான்ஷு நர்வால். இவர் பிகேஎல் சீசன் போன வருஷம் ஒரு மேட்சை கூட விளாடலாங்க. பட் இவர் வந்து டொமஸ்டிக்கில் சர்க்கியூட்டில் ரொம்ப நல்ல பிளேயர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம தமிழ் தலைவாஸோட கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் செஷனில். ஸோ அதனால தான் அசான் குமார் இவரை ரீடெயின் பண்ணியிருப்பார்னு சொல்லுவேன். ஸோ என்னையை பொறுத்தவரை இவர் ஒரு நல்ல ரைடர். இவரையுமே தமிழ் தலைவாஸ் ரீடெயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அசான் குமாரோட இன்புட் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவரை ரீடெயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மறக்காம இருந்துச்சு. ஸோ அதனால மட்டும்தான் அவர் போன சீசன் ஆடல, இல்லைன்னா அவருமே ஆடி இருந்திருக்கணும்.
ஸோ அப்படிப்பட்ட பிளேஸ் தாங்க ஜட்டின் போகத். ஸோ அதனால தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் இவர். ஏன்னா இவர் டொமஸ்டிக் சர்க்கியூட்லும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால என்ன எப்படி இந்த ரீட்டென்ஷனுமே தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு தரமான ரீட்டென்ஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க, எலைட் ரீட்டைன் டெஸ்ட்டில் அஜய் கேப்பாவை ரீட்டைன் பண்ணது ஒரு கரெக்டான மூவா, இல்லை வேறு யாராச்சும் தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கணுமா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் நியூ எங் பிளேஸில் தமிழ் தலைவாஸ் மூணு பேரை ரீட்டைன் பண்ணியிருக்கேன், இதில் யாருப்பா உங்களோட பெஸ்ட்டு ரீட்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.